ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா சைடு வாழை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ வாழை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வாழை நட்டு இப்போ 8 மாதம் ஆச்சு. இப்போ இந்த வாழையில் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் அதிகமான வசதினால ஒரு சில காஞ்சால் வந்திருக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கல் இங்கே பாருங்கள். இப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. வாழை வந்து 6 அடி வச்சுருக்காங்க. இப்போ வாழை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 1200 கட்டை போட்டிருக்காரு. ஒரு ஏக்கர் 20 சென்ட் கணக்கு இருக்குது. இப்போ ஃபுல்லாக என்ன சொல்லிட்டோம், முதைய அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது, வாழை சருகப்புறம் மொதல் அடிச்சிரு ஃபுல்லாக ராவிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபுல்லாகவே அறுத்து போட்டாருங்க பாருங்கள், சுத்தமாக வாழை சருகப்புறம் அறுத்துட்டார். இன்னைக்கு ஃபுல்லாக அறுத்து முடிச்சிட்டாங்க. இந்த வாழை சருகு அதிகமாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு அதிகமான ஃபங்கல் திரும்ப திரும்ப பரவ வாய்ப்பு இருக்குது. இந்த சருகப்புறம் சுத்தமாக அறுத்துட்டோம் தான் உங்களுக்கு காத்தோட்டம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழைக்கு வாழைக்கும் இடைவெளி இருக்கும், நல்ல கேப்பும் கிடைக்கும். இன்னொன்று இந்த சருகில் இருக்க இந்த ஃபங்கல் வந்து அறுத்ததுக்கு பரவாது. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏகமாக அறுத்து முடிச்சிட்டாங்க. கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து இவங்க பண்ணிங்கன்னா ஒரு உரம் வச்சுருக்காரு, 2 ஸ்ப்ரேயும் கொடுத்துருக்காரு ஃபுல்லாகவே. இப்போயும் வாழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சருகில் ஃபுல்லாக அறுத்து சுத்தமாக வச்சுக்கோங்க. வாழை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 வரைக்கும் சீ போட்டிருக்கு. இந்த சருகில் ஃபுல்லாக அறுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுக்க சொல்லியாச்சு. இப்போ அறுத்து வெளியே அள்ளி ஃபுல்லாக அப்ரூவ் படுத்திட்டாங்க. இந்த மாதிரி அவுட்டில் இந்த சருகப்புறம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே அறுத்த சருகில் உள்ளே போட்டுறாதீங்க, இல்லை அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல் அதுலேயும் பரவ வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து பூச்சி ஏதாச்சும் உள்ளே இருக்கும், அதனால் சருகில் ஃபுல்லாக சுத்தம் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கேப் தெரிஞ்சுறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு வேலை எப்படி கேப் இருக்குது, நல்லா எப்படி இருக்கு பாருங்க. ஒரே மாதிரி எந்த அளவுக்கு தூர் அணைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பொத்தி போடும்போது சீப்பு எண்ணிக்கையும் அதிகமாகும், தாரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்ஸாகவே இருக்கும். முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாகவே. இப்போ எப்பயுமே வாழை பொத்தி போட்டதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ ஒரு 9 சீப்பு வரைக்கும் இருக்குன்னா இப்போ அந்த பூ வந்து 6.5 கேப் இருக்குது. இந்த 6.5 கேப்பில் வச்சு தான் அந்த பூவை வெட்டணும் ஃபுல்லாக. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் இதில் என்னென்ன உரம் யூஸ் பண்ணோம், என்ன மருந்து யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஃபுல்லாகவே. வாழை எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். தூர் பகுதி பக்கக்கண்டெலாம் அறுத்துடுவாங்க, ஏன்னா இந்த வாழை வந்து அந்த ரஸ்தை பொறுத்த வரைக்கும் இலையில அறுக்க மாட்டாங்க. இலையில இருக்கிற வேலை இதில் இல்லை. எப்படி வச்சுருக்காங்கண்ணா, களை இல்லாமல் ஃபுல்லாகவே அது சுத்தமாக களின்னு வச்சுருக்காங்க. களையில் எந்த கமெண்ட் இல்லை. தூருக்கு மட்டும் இப்போ மண்ணை ஏற்றணும். சருகு ஃபுல்லாக அறுத்தாச்சு, அடுத்த ஸ்ப்ரேயும் கொடுக்க போகிறோம். இந்த சருகில் அறுத்துட்டு அடுத்த சருகில் ஃபுல்லாகவே பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ சூடாமனுசு மிக்ஸ் பண்ண சொல்கிறோம். சூடாமனுசு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் 150 கிராமு, அதோட பார்த்திங்கன்னா நீமாயில் 25 மில்லி, அதோட தயிர் வந்து ஒரு டேங்க் 100 மில்லி கணக்கு. தயிரில் சூடாமனுசை முதல் நாளே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஸ்ப்ரேயிங் அடிக்க போம்னா தனியாக வச்சுக்கணும். வாளியில் பிளாஸ்டிக் வாளி தான் கலக்கணும். சில்வர் வாளி, இரும்பு வாளி, இந்த வாளி பயன்படுத்தக்கூடாது. காலையில் என்ன பண்ணணும்னா நீமாயில் டானிக்கு கூட கொடுத்துருக்கு, கார்பனிசு, மேங்கோஸ், ஃபங்கிசைடு எல்லாம் தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு தான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரேயிங் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஏக்கருக்கு 20 டேங்க் அடிக்கும். இப்போ மரம் பார்த்திங்கன்னா 10 to 12 அடி இருக்குது, 20 டேங்க் பிடிக்கும் ஃபுல்லாகவே. அதோட டானிக் ஏதாச்சும் இப்போ 5G ஐபிஎல்ல 5G போட்டிருக்காங்க, அந்த மாதிரி லிக்விட் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம், ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கலாம். உரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரத்துக்கு வந்து 1/2 கிலோ கணக்கு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸு, சிஎம்எஸ்ஸு, சல்ஃபேட்டு, பொட்டாசு, கூட வந்து சூப்பர் பாஸ்பேட்டு, மைக்ரோஃபுட்டு, கிரவுண்ட் சீவீடு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ மரத்துக்கு 1/2 கிலோன்னும் போது மரத்துக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோவும் ஆப்போசிட் இந்த சைடும் ஒரு 1/2 கிலோ கொடுக்க போகிறோம். இப்போ சப்போஸ் ஒரு 1000 கண்டு இருக்குண்டா, 1000 கண்டும் போது 500 கிலோ கணக்கு வருது எல்லாமே சேர்த்து. அப்போ ரெண்டு பகுதியும் பிரித்து கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ ஒரு சில ஆளுக்கு பார்த்திங்கன்னா தூர் அணையாமல் இருக்கும். தூர் அணையிலண்டா நீங்கள் போடுற சுயப்போட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். தூர் அணையிலன்னா பொத்தி போட்ஸாக போடாது. மரத்தோட ஹைட்டை குறைக்கணும்னா கீழே ட்ரிஞ்சிங் இருக்கும்போது எஸ்ஓபி யூஸ் பண்ணலாம், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ், அதோடு சேர்த்து கூட வந்து போரான் யூஸ் பண்ணலாம். எஸ்ஓபி போரான் கூட வந்து டானிக்கு, டால்ஜினிக் ஆசிட்ஸ் ஃபுல்லாக டானிக் யூஸ் பண்ணலாம். இப்போ கண்டு வாழைக்கண்டு வச்சதுலேருந்து ஒரு 40 நாளில் கொடுக்கணும்டா என்பிகே, டால்ஜின், டானிக் கூட மைக்ரோஃபுட் மூணு மிக்ஸ் பண்ணி கண்டுக்கு கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் 1 ஏக்கருக்கு 10 கிலோ கணக்கு விழுகும். டானிக் 3 லிட்டர் விழுகும். மைக்ரோஃபுட் 10 to 15 கிலோ. இதப்பறம் 40 நாளில் கொடுத்துட்டோம்னா கண்டு ஒரே சீராக இருக்கும். கண்டு அதிகமான ஹைட்டு போகாது, தூர் அணைஞ்சு வரும் ஃபுல்லாகவே. தூர் அணைஞ்சு வந்தால் தான் நம்ம மரம் வந்து நல்லா போட்ஸாக இருக்கும். பொத்தி எண்ணெய் சீப் எண்ணிக்கையும் கூட வரும். தூர் அணைஞ்சு நல்லா ரப்பாக இருக்கும்.
அப்புறம் மரம் வச்ச 90 நாளில் என்ன பண்ணணும்னா, அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் சல்ஃபேட்டு பொட்டாசு சிஎம்எஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம். இதே மாதிரி ரெண்டு பக்கம் வெட்டி வைக்கணும் ஃபுல்லாகவே, ரெண்டு பக்கம் மண் வந்து எடுத்து ரெண்டு பக்கம் கார்னு எடுத்துகிட்டு கார்னு ரெண்டு பக்கமும் 150 கிராம் வைக்கிற மாதிரி வரும். அது 3 மாசக்கன்னில் வைக்கிற மாதிரி, 5 மாசக்கன்னில் தான் 1.5 கிலோ வைக்கிற மாதிரி கொண்டு வரணும் ஃபுல்லாக. அப்படி சரியாக பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு உரம் தான் வரும். இந்த ரெண்டு உரம் சரியாக பண்ணிட்டாவே உங்களுக்கு குறைஞ்சது 10 சீப் எண்ணிக்கை இருக்கும். இது கன்ஃபார்ம். இதில் அது மாதிரி நல்ல களைகள் எடுத்து புல் இல்லாமல் ஃபுல்லாக வச்சுக்கிறணும். களைகள் இல்லாமல் தூருக்கு நல்லா மண்ணை நிறுத்தி ஃபுல்லாகவே களை வெட்டி சுத்தமாக வச்சுக்கிறணும். தண்ணியை வந்து நல்லா சீராக ஒரே மாதிரி பாய்ச்சி போடணும் ஃபுல்லாகவே, கரை ஏற்றி தண்ணீர் போடணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாழை விவசாயம் எல்லாருக்குமே இது என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கான ஐடியா சொல்கிறேன். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே, முப்பட்ட வாழை எப்படி நடவு பண்ணுறது, எப்படி உரம் வைக்கிறது, எப்படி மருந்தடிக்கிறதுன்னு. அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே அந்த ரஸ்தாளி. இது வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு ஆகாது, தார் மட்டும்தான். தார் விற்றாலும் இப்போ ஒரு சிறு நேரம் 600, 500, 600, 700 வரைக்கும் போகும். அப்போ ஒரு ஏக்கர் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 7 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அது சரியாக பயன்படுத்தணும். போட்டோன்னே 7 லட்சம் கிடைச்சிடாது. அதோட கணக்கு பண்ணால் 10 மாதம் கணக்கு, 1 இயர் அதில் கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு 7 லட்சரூவா கன்ஃபார்ம். அதில் ஒரு வேலை ஒரு 5 ரூபா வச்சுன்னா 5 லட்சரூவா கிடைக்கிறதுல. வேறு இந்த வாழைகளுக்கு உரம் வைக்கிறது, மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, வாழையில் வெடிப்பு இருந்தால் கம்ப்ளைண்ட் என்ன சரி பண்ணுறது, இப்படி உங்களுக்கு வாழையில் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கால் பண்ணி காலை கண்டு கேட்டிருந்தீங்க, அதுக்கு மருந்து ஊற்று கேட்டிருந்தீங்க, அப்புறம் அந்த வெடிப்பு எப்படி சரி பண்ணிருந்தீங்க, அதில் போரான் குறைபாடு வந்தால் அதை எப்படி சரி கட்டணும்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து காய் ஊறுறதுக்கு சைனிங்க்கு வந்து எப்பயும் போல் போரான் அந்த மாதிரி கொடுத்தாவே போதும், எஸ்ஓபி போரான் யூஸ் பண்ணால் போதும். வேறு எதாவது டீட்டெயில் வேணாலும் வாழை கண்டுக்கு தேவைனாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த விதமான கண்டுனாலும் ரெடி பண்ணி கொடுப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி, அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்ல வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்ற ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி கேளுங்கள். நான் உங்களுக்கு தொடர்ந்து இதுக்கான ஐடியா சொல்லிகிட்டே இருக்கேன். அதேமாதிரி சீப்பு எண்ணிக்கையே கூட்டுறதுக்கும் அதுக்கு எப்படி ஐடியா பண்ணுன்னு சொல்கிறேன், தூருக்கு மருந்து எப்படி கொடுக்கணும் அதுக்கான ஐடியான்னு சொல்கிறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய் ஊறுறதுக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து எப்படிலாம் பண்ணலாம், வாழையில் கண்டுலேருந்து என்னென்ன பண்ணி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பண்ணால் தான் நம்ம வாழையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்கமும் எடுக்க முடியும். வேற என்ன டீட்டெயில்னா ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.